Hi friends, in this video, we cut a glass part in a perfect round shape. We cut a glass cutter in a round shape. Let's go to the video. In this video, we have to learn about the engineering and the engineering. Chemistry, physics, technology, and all these things are interesting facts. For example, charcoal and carbon, diamond and carbon. Charcoal rate is very low, diamond price is very low. That's why we have to learn about it. If we have to learn about it, we have to learn about it. If we have to learn about it, we have to learn about a cup of coffee. That's why. This is why we have interesting facts. 365 Science and Technology Facts. We have to learn about the book summary. It's very interesting. குக்கே ஃபார்ம்ல இருக்கு கேட்டு பாருங்க உங்களால பிசிக்கலா புக்க தரந்து படிக்க முடியல அப்படினா கூட குக்கே ஃபார்ம்ல நீங்க ஆடியோ ஃபார்மட்ல வந்து கேட்கலாம் அது மட்டும் இல்லாம குக்கே ஃபார்ம்ல நீங்க கேட்கக்கூடிய ஆடியோட வேகத்தை அதிகப்படுத்தியவோ இல்லனா குறைச்சுக்கவோ முடியும் அடுத்து ஆடியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் நியூ புக் ஏதும் அப்டேட் வந்துச்சுனா அதுக்கான நோட்டிபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வரும் பிரைவசி செட்டிங் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் குக்கே ஃபார்ம்க்கு ப்ளே ஸ்டோர்ல கொடுக்கப்பட்ட ரேட்டிங் 4.5 MRV 200 அப்படிங்கற என்னோட கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படினா ஒரு வருஷம் முழுவதும் அதுல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் வெறும் 199 ரூபாய்க்கு நீங்க கேட்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் 3 அடிக்கு 1 அடி நீளத்துல ஒரு ஃப்ளைவுட் பீஸ் ஒன்னு வச்சிருக்கேன் ஸ்கேல ஒரு எண்ட்ல வச்சிட்டு 9 இன்ஜில பத்தினா மார்க் பண்ணிரேன் அத அப்படியே ஸ்கேல கீழ இறக்கி ஒரு 3 இடத்துல பாயிண்ட் பண்ணிரேன் இந்த 3 பாயிண்டையும் நம்ம ஒண்ணா ஜாயின் பண்ணி கோடு போடுறலாம் இந்த லைனை நம்ம இப்ப கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துறலாம் அடுத்து நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளைவுட்ல ஒரு 3 இன்ஜ் வச்சிட்டு மார்க் பண்ணிரேன் இந்த 3 இன்ஜ் ஃப்ளைவுட் நமக்கு ரெண்டு தேவை இந்த ரெண்டு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் போ இப்போ இந்த ரெண்டு பீஸையும் எடுத்து நம்ம முன்னாடி கட் பண்ணி எடுத்த ஃப்ளைவுட் பீஸ் இருக்கல அதுக்கு மேல வி ஷேப்ல இந்த மாதிரி வைக்கிறேன் சைடுல உள்ள கேப் பாத்தீங்கன்னா நமக்கு 4.5 செமீ வருது அதே போல இந்த ஃப்ளைவுட் பீஸோட சைடு பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் இதுக்கான சப்போர்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணனும் அதுக்காக இன்னொரு ஃப்ளைவுட் வந்து வச்சிருக்கேன் இந்த ஃப்ளைவுட்ல ஃபர்ஸ்ட் 4.5 செமீயும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த சைடுல ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிட்டு இது அப்படியே முக்கோணமா வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிரேன் இதே போல நமக்கு மொத்தமா ஒரு 4 பீஸ் வந்து தேவை இப்போ நமக்கு ரெண்டு பீஸுக்கான மார்க்கிங் வந்து போட்டாச்சு இதே போல நம்ம இன்னும் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சப்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த பீஸ் என்ன பண்ணுறோம்னா நம்மளோட பெரிய ப்ளைவுட் பீஸ் இருக்குல்ல அதோட ஒரு காரணம் இல்லை ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பீஸ் வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டும் போது வேற எந்த சைடும் நான் வந்து இல்லாத மாதிரி கரெக்டான காரணம் இல்லை வச்சு ஒட்டிக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இன்னொரு சப்போர்ட் பீஸ் எடுத்துட்டு இந்த சப்போர்ட் பீஸ் ஒட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஃப்ளெக்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இதை ஒட்டிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளைவுட் பீஸ் அப்படியே திருப்பிட்டு நம்ம முன்னாடி ஒட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னும் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்துட்டு நம்ம ஒட்டிக்கலாம் இதில் நம்ம ஃப்ளக்ஸுக்கு வச்சு ஒட்டினாலே போதும் நம்ம ஸ்க்ரூவெல்லாம் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மர தூள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்கிற இடத்துல எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஃப்ளக்ஸுக்கு வந்துட்டு போட்டுறேன் இப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பிடிச்சிக்கும் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம 3 இன்ச் பீஸ் நம்ம ரெண்டு கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல அதுக்கு இடையில வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நின்றுடும் இதுக்கு இடையில தான் நம்ம பாட்டில் வந்துட்டு வச்சுட்டு சுத்த போகிறோம் அதுக்காக தான் நம்ம இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணோம் இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் பீஸ் இருக்கு இல்லையா அது கூட இந்த மேலே இருக்கக்கூடிய பீஸை வந்துட்டு நம்ம ஃப்ளக்ஸுக்கு வச்சுட்டு ஒட்டிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தா பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கணத்தில் ஒரு ரீப்பர் பலம் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு 6 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன் அடுத்து அதுக்கு கீழே ஒரு 6 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் இந்த ரெண்டு பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ரெண்டு பீஸில் நம்ம பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறது ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அந்த கருவு மாதிரி வந்து போட்டுக்கிறேன் மார்க்கரை வச்சுட்டு அதே போல் ரெண்டு பீஸ்லேயும் வந்து போட்டுக்கிறேன் இது என்ன பண்ணுறேன்னா கிரைண்டிங் மிஷினில் மரம்லாம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஷீட் இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம கருவு மாதிரி வந்து போட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்த ரவுண்டாக வர மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு அடி நீளத்துக்கு லெங்க்தா பார்த்தீங்கன்னா போல்ட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த போல்ட் போகிற மாதிரி இந்த பீஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்துட்டு நம்ம ட்ரில் பண்ணி ஓட்டப்படுக்கலாம் எந்த இடத்துல ட்ரில் பண்ணுறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவு மாதிரி பண்ணி எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துல சென்டராக வந்துட்டு ஓட்டப்படுகிறேன் ஓட்டையை வந்து ஃபுல்லாக அந்தண்ட பக்கம் தொலைச்சிடாமல் பாதி தூரம் வரையும் போட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் போல்ட் உள்ளே போகிற அளவுக்கு ஓட்ட போட்டிருக்கேன் ஆனால் போல்ட் வந்துட்டு வெளியில் வர மாதிரி பண்ணலை இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு பீஸையும் எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வி ஷேப்பில் வச்சுட்டு ரெடி பண்ணோம் இல்லையா ஒரு ஃப்ளைவுட் பீஸ் அந்த பீஸுக்கு சைடில் வந்துட்டு நிறுத்தி வைக்கிறேன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து செட்டப் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட் வச்சிருக்கோம் இல்லை லெங்க்த் போல்ட் அந்த ரெண்டு போல்ட்டையும் இந்த இதுக்கு இடையில வந்து வச்சோம் அப்படின்னா போல்ட் கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது இது ஒரு எண்டை வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த லெங்க்த் போல்ட் எடுத்து நம்மளோட போஸ்ட் கடையில் ட்ரில் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடுச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ரிப்பேர் பலகாம் சொல்லி அந்த பழைய வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஹேண்டில் மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மார்க்கரை வச்சுட்டு ஹேண்டில் மாதிரி வந்துட்டு வரைஞ்சி நானே எடுத்துக்கிறேன் நம்ம இப்போ வரைஞ்சது போக பேலன்ஸுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் என்ன பண்ணுறா கட்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணி நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அடுத்து நம்ம கிரைண்டிங் மிஷினில் அதே போல் நம்ம சாண்டர் ஷீட்டை போட்டு ஃபுல்லாகவே தேய்ச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் கடைசியாக நம்மளோட ஹேண்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துருக்கு அப்படின்றத பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த கைப்பிடி இருக்குல்ல அதில் பெரிய எண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு போல்ட் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டை வேணும் அதுக்காக அந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன் இந்த இடத்துல நம்ம ட்ரில் பண்ணி ஓட்டையை போட்டுடலாம் இப்போ நம்ம போல்ட் எடுத்து இந்த ஹேண்டில் உள்ள போட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாகவே இருக்குல்லையா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கணும் அடுத்தது நம்மளுக்கு ஒரு கிளாஸ் கட்டர் வந்துட்டு தேவை இதுக்கான அமேசான் லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அமேசானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இதுவே நம்ம தனியாக கடையில் வாங்கணும் அப்படின்னா ஒரு 200 ரூபாக்குள்ள வந்து கிடைக்கும் இந்த கட்டரோட புடியிலேருந்து இந்த கட்டரை மட்டும் தனியாக கழட்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த கட்டரை மட்டும் தனியாக வந்து கழட்டி எடுத்துறேன் இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கூடிய அந்த லெங்க்த் போல்ட் இருக்கு இல்லையா அதுக்குள்ள நம்ம அந்த ஹேண்டில் வந்துட்டு உள்ள போட்டுறேன் அடுத்த வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை வந்து போட்டு ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி கொண்டு போயிடறேன் உள்ள
இப்போ இந்த போல்ட் எடுத்துகிட்டு நம்ம சைடில் வந்து போஸ்ட் வைக்க போகிறோம் இல்லையா, அந்த போஸ்ட்டில் நம்ம ஓட்ட போட்டுருக்க இடத்துல வந்து உள்ளார வச்சுறேன். இந்த போஸ்ட்டையும் நம்ம கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துல கரெக்டாக வந்து ஷீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஹேண்டில் மேலே தூக்கிட்டு நம்ம கட் பண்ண போகிற பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டில் எடுத்து உள்ளார வீ ஷேப் மாதிரி இருக்குல்ல, அது உள்ளார வந்துட்டு வச்சுறேன். வச்சுட்டு ஹேண்டில் மேலே விட்டுறேன். இப்போ நம்ம ஹேண்டில் இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்க இடத்துல சென்டராக வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே இடத்துல கீழ்ப்பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் கட்டர் வந்துட்டு வரணும். அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் கட்டரை அந்த மரப்பளவைக்கு மேலே வச்சுட்டு கிளாஸ் கட்டர் எவ்வளோ எவ்வளோ வருதோ அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, மார்க் பண்ணியிருக்க இடத்துக்குள்ளார நம்மளோட அந்த கிளாஸ் கட் வந்துட்டு உள்ளார போகணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரில்லிங் மிஷின் வச்சுட்டு ஒரு ரெண்டு இடத்துல வந்துட்டு ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டுறேன். ஓட்ட போட்ட இடத்த மறுபடியும் வந்துட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த கிளாஸ் கட் உள்ளே போகிறதுக்காக நம்ம ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரில் பிட்டை வச்சுட்டு ஒரு ஓட்டை வந்துட்டு போட்டுக்கிறேன் ஒரு சைடில் மட்டும். இது எதுக்காகனா நம்ம கிளாஸ் கட் வந்துட்டு டைட்டாக பிடிக்கிறதுக்காக தான். இந்த இடத்துல ஒரு போல்ட் வித் நட்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல அந்த நட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த மரத்துள்ளலாம் வந்துட்டு போட்டுட்டு சுற்றிலும் வந்துட்டு நம்ம வெகு வச்சுட்டு ஓட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஓட்டக்குள்ளார இந்த கட்டை எடுத்து உள்ளார வச்சுறேன். அடுத்த மேலே இருக்கக்கூடிய போல்ட் வந்துட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா கட்டை வந்துட்டு நல்லாவே டைட்டாகவே பிடிச்சிக்கும். நம்மளுக்கு கட்டர் தனியாக தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் அந்த போல்ட்டை லூஸ் பண்ணி கட்டரை நம்ம தனியாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பழைய செட்டப்பை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு, அதாவது அந்த போஸ்ட்டுக்குள்ளார அந்த போல்ட்டெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக கார்னரில் வச்சுட்டு ஓட்டிடுறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்துள்ளையும் போட்டுட்டு கொஞ்சம் மனமண்ட போட்டு ஓட்டிடுறேன். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்த என்ன பண்ணுறேன்னா நம்ம இந்த வி ஷேப் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட ஒரு எண்டை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேவிட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சுட்டு மார்க்கரை வச்சுட்டு ரெண்டு சைடையும் வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் வி ஷேப் மாதிரி. இப்போ இந்த ரெண்டு ஜாயிண்டே வந்துட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டு இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை இப்போ என்ன பண்ணோம்னா மார்க் பண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் வீக்கு போட்டு வந்துட்டு நம்ம ஓட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட மிஷின் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. மிஷினுக்கு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்காக அந்த போல்ட் இருக்குல்ல, அந்த போல்ட்லாம் நம்ம டேப் சுற்றிலாம், ஏன்னா போல்ட்ல வந்து பெயிண்ட் ஆகிடும் அப்படின்றதுனால. நம்ம இப்போ பெயிண்ட் பண்ணுற இந்த ஸ்ப்ரே பெயிண்ட் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணது தான். இதோட வீடியோ வேணா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்க. தி நெக்ஸ்ட் டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸ் கட்டர் பெயிண்ட்லாம் பண்ணி பார்க்கறது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ இதை வச்சு எப்படி பாட்டில் வந்து கட் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டில் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வி ஷேப் மாதிரி இருக்குல்ல, இது உள்ளார வந்து நம்ம வைக்கலாம். இப்படி வைக்கும்போது என்ன பண்ணுறேன்னா இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து முட்டணும், அந்தளவுக்கு தள்ளிக்கிறேன். ஓகேவா, இந்த பாட்டிலில் நம்ம எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஹேண்டில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் அந்த இடத்துல நட்டு போட்டிருக்கோம். நம்மளுக்கு இந்த பாட்டில் நான் இந்த இடத்துல கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன் ஹேண்டில் வந்து நான் வச்சிக்கிறேன். அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த நட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த சைட்லேயும் நட்டு இருக்கு பாருங்கள், இதையும் டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் வந்து இந்த பாட்டிலுக்கு மேலே வைக்கிறேன். கிளாஸ் கட்டரில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல படுதோ அந்த இடம் தான் நம்மளுக்கு கட் ஆகும். இந்த ஹேண்டில் வந்து கையால் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் வந்து நான் இப்போ ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேவா, அப்படியே மொல்லமாக நம்ம சுற்ற வேண்டியது தான். சுற்றும் போது இந்த பாட்டில் கொஞ்சம் அந்த பக்கமாக அழுத்தின மாதிரி வந்து பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரவுண்டு வந்துட்டு மாறாமல் வரும். வேற லெவலுங்க, ரவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதோட வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட முடியாது. அடுத்து தான் நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. ஒரு கேண்டில் வந்துட்டு பற்ற வச்சுட்டு இந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல காமிச்சாலும் சரி, இந்த இடத்துல வந்து காற்று அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் லைட் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கிறேன். பாட்டில் நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடம் வந்துட்டு ஃப்ளேமில் பண்ண மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிறேன். அப்படியே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல வச்சிடக்கூடாது. ரொம்ப அதிகமான ஃப்ளேம் வச்சிடக்கூடாது, வச்சோம் அப்படின்னா கிளாஸ் வந்துட்டு தாரமாக வந்து திருச்சி போயிடும். அதனால் கொஞ்சமான ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே ஹீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தா நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா துணியில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ரெண்டு கையையும் பிடிச்சி, ஓ வேறு லெவலுங்க, இழுக்கக்கூட இல்லை, வேறு லெவலில் வந்து கட் பண்ணியிருக்கு. எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்களேன், ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லைங்க. நம்மளோட மிஷினை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்த பாட்டில் எல்லாமே வந்துட்டு பார்க்குறீங்க, எல்லாமே பார்க்கறது வந்துட்டு வேற லெவலாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். இந்த கட்டரை வச்சுட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் ஸ்பைரலாக வந்து கட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில் ஸ்பைரலாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வச்சு பண்ண போகிறோம். அதையும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து எடுக்கிறது முத்து மற்றும் கலை.